நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் திருநங்கைக்கு தொந்தரவு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்காததால் திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மனு அளிக்க பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் முந்திச் செல்ல முற்பட்டதால் தள்ளுபடி ஏற்பட்டது. கூட்ட நெரிசலை தவிர்க்க ஆட்சியர் மனுக்களை நேரடியாக பெறுவது தவிர்க்கப்பட்டு அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர். கரூர் மாவட்டம் இனுங்கூர் புதுப்பட்டி பகுதியில் இந்தியா சர்க்கரை ஆலை சார்பாக கரும்பு விவசாயிகளுக்கு வயல்வெளி செய்முறை விளக்கம் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதில் கரும்பு பயிரிடுவது மற்றும் மருந்து அடிப்பது அறுவடை குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் கிராமத்தில் அழகு நாச்சியம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அருகே 2 தலை 2 வாய் 4 கண்களுடன் பிறந்த ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். இந்த ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் வியப்பாக பார்த்து வரும் நிலையில் இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கடன் தொலையால் பெண் ஒருவர் 50க்கும் மேற்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கும் என்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடன் கொடுத்தவர் வீட்டுமனை பத்திரங்கள், காசோலைகள் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு திருப்பித் தராமல் அலைக்கழித்ததால் மனமுடைந்த அவர் தற்கொலைக்கும் முயன்றுள்ளார். சீர்காழி மாவட்டம் செம்மங்குடியில் வீட்டின் பின்புறம் வலையில் சிக்கிய 8 அடி நீளம் கொண்ட மஞ்சள் சாறை பாம்பு ஆள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாவகமாக பிடித்த இளைஞருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவரம்பு, கொல்வேல் உள்ளிட்ட ரேஷன் கடைகளில் கடந்த 2 மாதங்களாக விநியோகம் செய்த அரிசி பிளாஸ்டிக் அரிசியா, செறிவூட்டப்பட்ட அரிசியா என்கிற சந்தேகம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணியங்குடி பகுதியில் டாஸ்மாக் கடை ஷட்டரை உடைத்து மதுபாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய், 360 மதுபாட்டில்கள், 2 சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் வைகை ஆற்றில் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இரவு நேரங்களில் JCP இயந்திரங்கள் மூலம் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக புகார் தெரிவித்து வருகின்றனர்.